ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ. ஏப்பா நம்ம சொத்தா, அது இறைவன் சொத்து. அதானே, எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 18 வயசுல இந்த ஆன்மீகத்தை பத்தி தெரிய வந்தது. என் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சமா சில சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தியானம் பண்ண சொன்னாங்க, மூச்சு பயிற்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்குன்னா இந்த ஞானத்தினோட டேவல் இருந்தது, ஞானம் பெறணுங்கிறது. ஆனா அந்த ஞானம் தெரியாம எத்தனை நாள் போயிட்டு இருந்திருக்கேன் நானு. எனக்கு என்னன்னே தெரியல, அந்த பயிற்சியில வந்து ஒரு அமைதியை மட்டும்தான் கொடுத்தது. சரி, அந்த ஞானங்கிற ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, உண்மையிலேயே எல்லாரும் ஞானத்தடைன்னு சொல்லுவாங்களே, அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்னது அப்புறம் தான் ஒரு புரியுது. உண்மையிலுமே ஏத்துக்கூடிய விஷயமா இருக்கு, மனசுபூர்வமா உணர்வுபூர்வமா ஏத்துக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லா ஈஸியா புரியற மாதிரி இருக்கு நல்லா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ட்ரைனிங்கோ இல்ல இந்த உபதேசம் எதுவோ வச்சுக்கலாம், நம்ம இந்த பிரேக் டவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க அந்த பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பயுமே வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும் சொல்லுவாங்க கடைசி. ஸோ இந்த பிரேக் டவுன் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுலயே மேக்சிமம் அந்த இனிஷியல் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த குரூப் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இருக்கிற கேள்வி மத்தவங்க கேட்கும் போது, எனக்கு தோணாத க்வெஸ்சன்ஸ் மத்தவங்க கேட்டப்போ, ஓகே ஓகே இந்த வியூவும் இருக்கு, இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்றது எனக்கு கிளியரா தெரிய வந்தது. ஓவராலவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ. உங்க பேச்ச மிஸ் பண்ண கூடாதுன்னா இப்ப ஒரு 100 கிலோமீட்டர் டிரைவிங்ல கேட்டுட்டு வந்தேன். உண்மையில நீங்க உண்மையில உங்களோட இந்த சேவை எல்லா மக்களுக்கும் போய் சென்று சேரணும், அதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆவல் தம்பி. ஏன்னா நேத்து கூட ஒரு மிகவும் பாதிப்பான வீடியோ பார்த்தேன். ஒரு கென்யால வந்து ஒரு தமிழர் போய் ட்ரெக்கிங் போயிருந்த, தமிழ் ட்ரெக்கிங் ஒரு வீடியோ பார்த்துருவீங்க எல்லாம். அங்க ஒரு குடிக்க தண்ணி இல்லாம, இது இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க, மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போய் டக்குன்னு நீங்க சொன்னீங்க, ஆப்பிரிக்கால குடிக்க தண்ணி இல்லாம இருக்காங்க பாத்துனீங்க. நான் எப்ப எதை யோசிக்கிறேன்னா நீங்க டக்குன்னு அதை சொல்லிடுறீங்க. அந்த மிராக்கள் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேன். கேள்வியோட வருவே, நீங்க கேள்வி கேட்காம பதில் சொல்லிடுவீங்க. அது ஒரு மிராக்கள். கருணைக்கு மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி. இறைவன் கருணை தான், நம்ம கருணை கேட்கறதுக்கு யாரு, எங்க அப்பனோட கருணை தான். அப்பா வழி நடத்துறாரு, நம்ம ஒண்ணும் கிடையாது. பாடியே கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், சுத்தமா வச்சிருக்கோம், அவரு அவ்வளவுதான், நம்ம ஒண்ணுமே கிடையாது. இதை ஒவ்வொருத்தரும் அடைய முடியும், அதுக்கு உண்டான வேலையை தான். என்னன்னா இப்ப நான் ஆசிரமத்துக்கு வரலாமா? இப்ப நீ கிளாஸ் அட்டன்மெண்டா வரக்கூடாது நீங்க, அதனால கேக்குறேன். வந்து ஒரு ஆசை, வாடா அண்ணனை பாக்க வரதுல என்னடா, எப்பனாலும் வாடா. நான் எதுக்கு வர வேணான்றனா உனக்கு வரவே வேணாம் சொல்லப்பா. ஒத்துக்க மாட்டாங்க இனிமேலாம் வளர்ந்துட்டீங்கன்னா ஏண்டா அப்படி எல்லாம் எடுத்துக்கிறேன். டேய் நாலு கையா ஏழு காலா இல்ல லக்கிலா இருக்கா? இல்ல லக்கி தான் உண்மையா. நாளா கன்ஃபார்மா உங்களோட சேவை மேன்மேல வளரணும். உங்க குடும்பம், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் சேவை பண்ற. கிளம்பி வந்துடுற, சேவை இருக்கு, நாலு கழட்டி விடுறேன். இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா டச்ல இருப்போம். உங்க சேவை நல்லா வளரணும், அதான். நீங்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. 10 வருஷம் முன்னாடி பல கஷ்டம் இருந்தது, ஆனா நிம்மதியா தூக்கம் சந்தோஷமா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல வசதி, நல்ல ரொம்ப என்ன சொல்றது, தேவையானதெல்லாம் கிடைச்சது. ஆனா நான் வாழ்க்கைய வந்து என்ன பண்ணிட்டேன்னா இன்னைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு 10 வருஷமா ஒரு டவுட், அந்த டவுட் இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சது எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை அட்டன் பண்ணுவேன் நினைக்கவே இல்லைங்கண்ணா. எப்படி என்ன சொல்றேன்னு தெரியல, நானும் எங்கெங்கயோ தேடி, அதுக்கப்புறம் கடைசியா வந்து இன்னைக்குதான் அது வந்து அந்த பல் கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கேங்கண்ணா. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப நன்றி. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ரொம்ப நாள் தேடி கொண்டிருக்க ஒரு விஷயத்த பத்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கொண்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, நிறைய பயிற்சி செய்யணும், நிறைய விஷயங்கள மனசை வந்து பக்குவப்படுத்தி நிறைய அடையணும்ன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. என்னன்னா நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன், நான் சொன்னேன், நான் இலங்கையில இருந்து கதைக்கிறதுனால எனக்கு இங்க அவ்வளவு ரிசோர்ஸ் ஒன்றும் இல்லை. பட் உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப விளங்கிச்சு, ரொம்ப விளங்கிச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், உங்களோட வீடியோஸும் பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்து எங்கேயாச்சும் ஒரு பிளாக்ல போய் நிற்கும், இப்பண்டைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் ஆச்சு. ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான செஷனா இருந்துச்சு. ஏன்னா இப்ப யூடியூப்ல வந்து வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து என்னதான் அந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான செஷனா இருந்துச்சு. இனிமே வரும் கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி வரும். ஆனா
மத்த மாதிரி இந்த சின்ன சின்ன வீடியோஸ் பாக்குறத விட ஒரு ஒரு அதை விட ரொம்ப பெட்டரான ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அது போக நான் இந்த செஷன் அட்டன் பண்ண முடியும் நினைக்கவே இல்லை. அதனால எதுவுமே கேட்கல. அதனால அட்டன் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். அதுவும் கிடைச்ச கிளாரிட்டி வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுவேன்.